யாதவ பேரவை சொந்தங்கள் மற்றும் திருநெல்வேலி வாழும் அனைத்து சமுதாய மக்களுக்கும் வணக்கம். கடந்த ஐந்து நாட்களாக நடந்த நிகழ்வுகள் எல்லாம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். சீவலபெரி சுடலையாண்டவர் கோயில் பூசாரி சிதம்பர குமார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து நமது யாதவ சொந்தங்கள் அனைவரும் போராடி கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டதன் பேரில் உடலை வாங்கி நல்லடக்கம் செய்ய இருக்கிறோம். இது போன்ற நிகழ்வுகள் மீண்டும் நடக்கக்கூடாது. திருநெல்வேலியில் வாழக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் நட்போடும் உறவோடும் எப்போதும் போல நாம் வாழ வேண்டும். எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் நாம் நமக்குள்ளே பேசி சுமூகமான ஒரு தீர்வை அடைய வேண்டுமே தவிர இது போன்ற உயிர் பலிக்கு இடம் கொடுக்கக்கூடாது. எந்த சமுதாயமாக இருந்தாலும் நாம் பேசி தீர்த்து கொள்வோம். ஒரு மனித உயிரின் மதிப்பை உணர்ந்து செயல்படுவோம் என்று கேட்டு நன்றி கூறுகிறேன். மீண்டும் வேண்டி கேட்கிறேன், இது போன்ற உயிர் பலிகள் இனி நமது மாவட்டத்தில் ஏற்படக்கூடாது. நன்றி.